வணக்கம் நண்பர்களே, நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் ஸ்ரீ சுமேர் தர்ஷன். பதிவே முழுமையாக பாருங்க. நாம் இப்போ இருக்கிற இடம் அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயில். வாங்க பார்க்கலாம். அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயில் கோயம்புத்தூர் அருகே உள்ள சின்னவேடம்பட்டியில் உள்ள கௌமார மடாலயத்தில் அமைந்துள்ளது. அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயில் கிழக்கு நோக்கி அமைந்துள்ளது. மூலவர் முருகன் கிழக்கு பார்த்து அமைந்துள்ள திருத்தலம் இது. அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயில் உள்ள விமானம் தஞ்சை பெருவுடையார் கோயில் விமான அமைப்பை போன்றது. முருகனை கும்பிட்டால் மும்மூர்த்திகளின் அருள் முருகன் மூலமாக நமக்கு வந்து சேரும் என்பது ஐதீகம். அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயில் பாண்டுரங்கன் கோயில் விமானம் வடநாட்டு கோயில் விமான அமைப்பில் அமைந்துள்ளது. முருகப்பெருமானின் வலப்புறம் உள்ள ஆறு கரங்களில் அபயக்கரம், கோழிக்கொடி, வச்சிரம், அங்குஷம், அம்பு, வேல் போன்ற ஆறு ஆயுதங்களும், வரமளிக்கும் கை, தாமரை, மணி, மலு, தண்டாயுதம், வில் போன்றவையும் இருக்கும். அருள்மிகு தண்டபாணி கடவுள் கோயிலின் சிறப்பம்சம் சித்திரை முதல் நாள் முருகன் மீது சூரியோலு படுகிறது. இத்திருக்கோயிலில் சைவ சமய குரவர்களான அப்பர், சுந்தரர், திருஞான சம்பந்தர் சிலைகள் பெருசே செய்யப்பட்டு உள்ளது. முருகப்பெருமானுக்கு உகந்த மலர்கள் முல்லை, சாமந்தி, ரோஜா, காந்தல் முதலியவை ஆகும். முருகப்பெருமானை வணங்க சஷ்டி, விசாகம், கார்த்திகை திங்கள், செவ்வாய் ஆகிய அனைத்து நாட்களும் உகந்த நாட்களாகும். அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயிலில் கந்தசஷ்டி விரதம் இருந்து திருமணம் ஆகாதவர்கள் திருக்கல்யாண விழாவில் பங்கு பெற்றால் திருமணம் தடை நீங்கும். திருமண தடை நீங்க கந்தசஷ்டி பெருவிழாவில் மறுநாள் திருமண உற்சவ விழாவில் பங்கு பெற்று தங்களால் இயன்றதை பக்தர்கள் செலுத்துகின்றனர். செவ்வாய் தோஷம் உள்ளவர்கள் அதிகாலையில் குளித்து முடித்து தூய்மையுடன் ஸ்ரீ ஸ்ரீ சுப்பிரமணிய அஷ்டகம் ஓத வேண்டும். இதனால் தோஷம் விலகி நன்மை உண்டாகும். முருக வழிபாடு என்பது சண்மதம் என்று சொல்லப்படுகிறது. முருகனை அதிகம் வழிபடுபவர்கள் தமிழர்களே. இதனால் தான் இவரை தமிழ் கடவுள் என்கிறோம். பண்டைய காலத்தில் முருகன் வழிபாடு கௌமாரம் என்று அழைக்கப்பட்டது. இத்திருக்கோயிலில் தைப்பூச மறுநாள் ஆடி கிருத்திகை அன்று தெப்பத்திருவிழா நடைபெறுகிறது.
தைப்பூசம், கந்தசஷ்டி விழா, ஆடிக்கிருத்திகை, கார்த்திகை கிருத்திகை, மகசிவராத்திரி, வைகுண்ட ஏகாதசி போன்ற விழாக்கள் கொண்டாடப்பட்டு வருகின்றன. தண்டபாணி சுவாமி மூலவராகவும் வள்ளி தெய்வானை உடனமர் குமரக்குருவர கடவுள் உற்சவராகவும் இத்திருக்கோயில் அருள் பாலிக்கின்றனர். இத்திருக்கோயிலில் குமாரதந்திரம் என்ற ஆகம பூஜை முறைகள் பின்பற்றப்பட்டு வருகின்றது. முருகனை அழைத்த ஆறு பகைவர்கள் ஆணவம், கண்மம், குரோதம், லோபம், மதம், மாச்சரியம் ஆகும். கார்த்திகை பெண்களால் வளர்க்கப்பட்டதால் கார்த்திகேயன் என்றும், சக்தியினால் ஆறு முகமும் ஒரு உருவமாக ஆக்கப்பட்டதால் கந்தன் என்றும் பெயர் கொண்டார். முருகன் என்றால் அனைத்து சக்தியிலும் பெற்றவர். அப்படி நமக்கு வேண்டியதை கொடுக்கும் வள்ளலாக அருள்பாலிக்கிறார். திருக்கோயிலில் அருள்பாலிக்கும் தண்டபாணி கடவுள். அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயிலில் சித்தி விநாயகர், கருணாம்பிகை உடனமர் அவினாசியப்ப கடவுள், பாண்டுரங்கர், சூரியனார், சந்திரனார், சனீஸ்வரர், பைரவர், நவகிரகங்கள், ரகுமாயித்தாயார், சித்திரகுப்தர், துர்கை, சண்டிகேஸ்வரர், தட்சிணாமூர்த்தி, ஆஞ்சநேயர் தனி சன்னதியிலிருந்து நமக்கு அருள் பாலிக்கின்றனர். வருடந்தோறும் வைகுண்ட ஏகாதசி என்று பரமபதவாசல் திறக்கப்பட்டு வைகுண்ட ஏகாதசி விழா சிறப்பாக கொண்டாடப்பட்டு வருகிறது. இத்திருக்கோயில் எங்கிருந்து பார்த்தாலும் நம்மை பார்க்கக்கூடிய சுழலும் மயில், 3D வடிவில் அமைக்கப்பட்ட சுழலும் யானை, சிங்கம், சிவலிங்கம் ஓவியங்கள் இக்கோயிலின் சிறப்பு. குழந்தை பேறு இல்லாதவர்கள் கந்தசஷ்டி அன்று விரதம் இருந்தால் குழந்தை பேறு அடைகின்றனர். இத்திருக்கோயில் எல்லா நாட்களும் திறந்திருக்கும். காலை 5:30 மணி முதல் 12:30 மணி வரையும், மாலை 4:30 மணி முதல் இரவு 8:30 மணி வரையும் திறந்திருக்கும். இத்திருக்கோயிலில் அமைந்துள்ள சுந்தர தோரணவாயில் என்னும் வடக்கு ராஜகோபுர வாசல் பிரம்மாண்டமாய் அழகுடன் காட்சியளிக்கிறது. அருள்மிகு தண்டபாணி கடவுள் திருக்கோயில் 1890 சிறவை ஆதீனம் தவ திரு ராமானந்த சுவாமிகளால் கட்டப்பட்ட திருக்கோயிலாகும். ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி 1987 இரண்டாவது சிறவை ஆதீனம் கந்த சுவாமிகள் அவர்களால் 108 ஆண் யானைகளை வைத்து கஜபூஜை செய்யப்பட்டது. மூன்றாவது சிறவை ஆதீனம் குமரகுருபர சுவாமிகள் தண்டபாணி கடவுள் திருக்கோயிலுடன் பைரவர், ஆஞ்சநேயர், நவகிரகம், தட்சிணாமூர்த்தி போன்ற கோயிலை கட்டினார். மேலும் இது போன்ற தகவல் அறிய ஸ்ரீ சுமேர் தர்ஷன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.
பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். வணக்கம்.